மீன்களையும் ஜெல்லி மீன் எனப்படும் கடல் இழுதுகளையும் உணவாக கொள்கின்றன. ஆமைகள் பல மனிதர்களால் செல்ல பிராணிகளாக வளர்க்கப்படுகின்றன. சில நாடுகளில் ஆமைகள் உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. பிளாஸ்டிக் கண்டுபிடிப்பதற்கு முன் ஆமையோடு கண் கண்ணாடியின் ஃப்ரேம் செய்யப்படுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. ஆமையின் இரத்தம் இரத்த சோகை நோயை குணப்படுத்த உதவுகிறது மற்றும் அதனுடைய எலும்பு எலும்புருக்கி நோயை குணப்படுத்த உதவுகிறது. ஆமையின் ஓடுகள் மருத்துவம், ஜோதிடம், ஆபரணங்கள் மற்றும் அலங்கார பொருட்கள் செய்வதற்கும் உபயோகப்படுகிறது. ஆமை இனங்கள் இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவும் அதிக அளவில் வேட்டையாடப்படுகிறது. இதனால் பல ஆமை இனங்கள் அழிந்துவிட்டன. ஆமை இனங்களை காப்போம். தேங்க்யூ.